Hi friends, welcome to our channel. Let's know it. நாம இன்னைக்கு ஒரு vlog தான் பார்க்க போறோம். நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிருந்தேன் இல்லையா? நர்சரி garden உடைய வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னைக்கு நாம நர்சரி garden க்கு தான் போக போறோம். இதுவரைக்கும் பெர்மிஷன் எங்கேயும் கேட்கல. நாம போயிட்டு பெர்மிஷன் கேட்க போறோம். நமக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்கனா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ அப்டேட் ஆகும். நாங்க இப்ப வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ये ड्राइविंग ला वीडियो कैच पनीटो आ रहा ना आनी पोई सर्जन वंदे कूपनो सर्जन फ्री आ ना ना अवनीम कूट पोई था ना हम वंदे नेकी ना ब्लॉग कवर पना करो ओके फ्रेंड्स नांगे पोई तो उंगले के कामी करें उंगले कड़ा पक्का तला वंद तो आंटी हाँ कड़क लो क्लब बिस्यार कांगे नरेन सुनाएं इंडी ये बार उतना बिस्यार याने याने इपड़ी अर्थ अर्थ याने आई सुपर आया था इलेंडर मटन था ना दिया अन्ना अंग पोयर का இவன் திருவட்டாறு அப்படியா இல்லையா வீட்ல இல்ல சேகரத்துல பேண்ட அக்கால வீடு வர போற வேண்டிய ரெண்டு பேர் இருக்கு சாப்பிட்டுண்டு we are almost here நம்ம வந்து குளித்தறை வந்துட்டோம் இதுல ஒரு கடை இருக்கு விஜயகுமார் விஜயகுமார் நர்சரி இந்த கடை தானே ஓகே இதல கேட்டு பார்க்கலாமா परमिशन कुड़पांगलान तेरी ला, ओके नम कार पार्क पनी तो उंगले वाले आरंगी तो वीडियो डट करें। ओके गाइस, नम कुली तरह लों देतो कार पार्क पनी तो, यानी नर्सरी गार्डन उल्लाडी पोई परमिशन के करें, आंगे ओके सोन्ना माद्रा ना वीडियो डट करें, ओके वाना, बस उल्ला पोई आंगे इटा परमिशन के टकरें। ओके फ्रेंड्स, नमक परमिशन कुड़ते टांगे, वो राजेश अन्नार कांगे, अन्ना उंग कड़े उड़ा पेर सोली रंगे, विजय कुमार नर्सरी गार्डन, अन्ना वंदे परमिशन कुड़ते कांगे, तान्ना परमिशन ना चेडिकला वंदे वीडियो डट करें and ஒவ்வொரு டைப் ஆஃப் செடியை பத்தி நான் एक्सप्लेन பண்ணுவாங்க இது என்ன டைப் நேசிப்பு பிச்சிப்பூ இது வந்து படம் கொடியா 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 படரம் மெயின்டனன்ஸ் எல்லாம் எப்படி என்ன நல்ல வெயில் படி இடத்துல வச்சு ஆத்து மணல் சாணிச்ச மணல் மூலமா போட்டுருக்கோம் ஓகே நா ஓகே தந்த பக்கமா இருக்கு நல்லா இருக்குல இது வந்து ஒரு டைப் ஆஃப் ரோடன்ஸ் எங்க வீட்லயே இருக்கு எங்க பாட்டி வீட்ல இந்த செடி இருக்கு இதுல ரெண்டு கலருமே எங்க பாட்டி வீட்ல இருக்கு நான் ஆல்ரெடி இருக்கு நமக்கு இதெல்லாம் gardening-ல யூஸ் பண்ற plants items இருக்கு. எல்லாமே gardening-க்கு யூஸ் பண்ற items. இன்னும் இருக்கு இது. இது தென்னம்பிள்ளை, தென்னங்கன்று வாங்கிட்டு போய் நம்ம வீட்ல நட வேண்டியது தான். அவங்க ஆல்ரெடி தென்னம்பிள்ளையாட்ட வளர்த்தி வச்சிருக்காங்க. பாருங்க இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த கார்னர் வரைக்கும் நிறைய தென்னம்பிள்ளை இருக்கு. இதுல நிறைய வெரைட்டيز ஆஃப் தென்னம்பிள்ளை இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க மட்டும் இல்ல பேக்ல அங்க ஏதோ தெரியுது பாருங்க. அந்த ஏரியாஸ்ல இருக்குறதும் தென்னம்பிள்ளைங்க தான் இருக்கு. ஆஃப் செடி இந்த டைப் பண்ண ஹேங் பண்ணி இருக்கீங்க இல்லையா? இது எப்படி நான் மெயின்டெய்ன் பண்றது? இதுக்கு வந்து கிரீம் கேர்னு சொல்லி ஒரு பொடி இருக்கு. இத வந்து தண்ணியில 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 கிராம்க்கு பொடியை போட்டு ஸ்ப்ரே பண்ணி கொடுப்போம்ல. 5 கிராம் பவுடர் போட்டு ஸ்ப்ரே பண்ணி கிரீம் பவுடர் இல்ல அது கிரீம் கேர் கிரீம் கேர் பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் அதனோட ஹேர் நல்ல ரூட்டாய் வரும் நல்ல பூ நல்லா பூ நல்லா வைக்கும் இப்போ பாத்தீங்கன்னா அதுல இந்த வேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழ ஹேங் ஆயிட்டே இருக்கு இல்லையா அதனால ஒரு பிரச்சனையும் இல்லீங்களா வேர் வழியா தான் அந்த செடியை சுவாசிச்சு மேலோட்டி எல்லாம் எடுக்க கூடியதே அது அப்படிதான் அதுதான் ஓ சரி சரி வேற தொண்டு செங்கட்டி கறிக்குண்ட அது மூணு தான் போடுவாங்க வேற மண்ணு மணல் அந்த மாதிரி எல்லாம் அது எதுவுமே வேண்டாம் இந்த மாதிரி ஹேங் பண்ணி விடுறது அண்ணா இதுல பச்சை கலர்ல பூத்து இருக்குறது வந்து சேஞ்ச் ஆகி தான் இந்த கலர் வருமா நிறைய கலர்ஸ் இருக்கு பச்சை கலர் இருக்கு நீல இருக்கு ஓ பச்சைங்கறது ஒரு கலர் தான் இல்லையா சரிண்ணா சரி இது வந்து மல்லி செடி பூத்து செடி புதரா நின்னு பூக்கு கிடையாது ஓ புதரா நின்னு பூ எண்ணெய்க்கும் பூ ஓ சரி ஹைபிரிட் வெரைட்டி தான் போ இது இதெல்லாம் என்ன இன்டோர் பிளான்ட்ஸ்ங்களா இல்ல இல்ல இதெல்லாம் அவுட்டோர் தான் கிறிஸ்மஸ் ட்ரீ பெரிய மரமா வரும் ஓ இது கிறிஸ்மஸ் ட்ரீ பெரிய பட் இதே மாடல்ல இன்டோர் பிளான்ட் உண்டு இல்லையா இருக்கு நம்மட்ட இல்ல ஓ சரி இது என்ன
புஷ்பேப்பர் நல்ல மிளகு செடி தொட்டியில மாடி தோட்டம் மாதிரி வச்சு வளர்த்தக்கூடியது அப்படிங்களா இது எவ்வளவுன்னு ஒரு செடி 75 ரூபாய் எனக்கு ஒரு செடி நல்ல செடியா பார்த்து கொடுங்க சரி எடுப்போம் மேடம் ஒரு மாங்காய் ஒன்னு எடுத்து கொடுங்க சரி சோ நம்மளோட மாடி தோட்டத்துக்கு ஒரு புது இன்வென்ஷன் ஒரு கொடி நல்ல மிளகு இத வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு இதில இருந்து ஒன்னு வந்து அண்ணா வந்து நல்லதா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மாடி தோட்டத்துல இருக்கிற செடி கூட பெப்பரும் வளர்த்து பார்க்கலாம் எனக்கு பெப்பர் வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை இன்னைக்கு நடக்கணும்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு போய் நம்ம நட்டறலாம் மாடி சும்மா ஜாடில வச்சிருக்காங்க இங்க பாருங்க உங்களுக்கு தெரியதா குட்டியா பெப்பர் கார்ன்ஸ் இருக்கு இந்த மாதிரி சின்ன இதிலே வெச்சாலே வந்துரும் அண்ணே ஓகே நமக்கு வந்து நல்லதா பார்த்து ஒன்னு சாய்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க அம்மா நம்மளோட கார்டனுக்கு இங்க பாருங்க தெரளி நிக்கி தெரளி ஆக்சுவலா தெரளி ஒரு தை 25 ரூபாய்னு போட்டுருக்காங்க இந்த தெரளி இலை வந்து பே லீஃப்க்கு வந்து இந்த தெரளியில இருக்கிற இலையை தான் யூஸ் பண்ணுவாங்க செம்ம ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கும் நான் உங்களுக்கு அதனோட இலை கிளியரா காண்பிக்கிறேன் தெரளி இலை எப்படி இருக்கும்னா இந்த மாதிரியா இந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோடு வரும் மத்த இலைகள்ல எல்லாம் கிராஸ்ல கோடு வரும் இல்ல இதுல பட் ஸ்ட்ரைட்டா வரும் இது வந்து தெரளி இலை இத வச்சு தான் தெரளி இலை கண்டுபிடிக்கிறது அப்புறம் குடம்புளி இருக்கு குடம்புளி கேரளா சைடு ரொம்பவே ஃபேமஸ் அது குடம்புளி இருக்கு அப்புறமா லவ்லோலி லவ்லோலி மரம் இருக்கு எவ்வளவு இருக்கு லவ்லோலி தெரியும்னு தெரியல ஊறுகாய் போடலாமாமா அதோட காய் ஊறுகாய் போடலாம் நான் அப்படியே உப்புல போட்டு ஸ்கூல் படிக்கிறப்போ சாப்பிட்ருக்கேன் இப்பெல்லாம் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இங்க லவ்லோலி தையெல்லாம் இருக்கு நீங்க லவ்லோலி தையெல்லாம் வேணும்னா இங்க வரலாம் அப்படியே இந்த பக்கமும் கொஞ்சம் தெரளி ஐட்டம் இதெல்லாம் இருக்கு வாங்க காமிக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய தெரளி இலை காமிக்கவா இங்க பாருங்க பெரிய தெரளி இலை ஐட்டம் இருக்கு இந்த இலை இதை மாதிரி தான் இன்னும் இதை விடையே இன்னும் கொஞ்சம் கூட பெருசா வரும் உங்களுக்கு தெரளி இலை நாங்க இப்போ இருக்கிற வீட்டுல தெரளி இலை நிக்கு நான் அதுல இருந்து உங்களுக்கு காமிக்கிறோம் ஓகேவா இந்த வீடியோ கூடவே அந்த தெரளி இலையோட கிளிப் வந்து லாஸ்ட்ல அட்டாச் பண்ணுறோம் மங்குஸ்தான் மரத்துக்கு தை நிற்கிதுங்க அந்த அண்ணங்கிட்ட கேட்போமா ஒன்று அவங்க பிஸியாக இருக்காங்க கஸ்டமர் கூட பிஸியாக இருக்காங்க ஃப்ரீயானதுமே வருவாங்க இங்கே அவங்க வந்த உடனே அவங்கக்கிட்ட கேட்கலாம் என்னம்மா இதெல்லாம் வந்து கார்டனிங் ஐட்டம் இது இந்த இந்த கலர் இதெல்லாம் கார்டனிங்கில் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டு கார்டனில் வைக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் செடிஸ் இருக்குது சொல்லப்போனால் எனக்கு மாடியில் இருக்க காய்கறி செடி மாத்திரம் பற்றி தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இதிலெல்லாம் பெரிய நாலேஜ் இல்லை அதான் அவங்கக்கிட்டே நம்ம கேட்குறது அண்ணன் கொஞ்சம் ரஷ் அப்படியே அவங்களுக்கு இங்கே சேல்ஸ் போயிட்டே இருக்குது நான் வந்தப்புறமே கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க அவங்க கேட்டு கேட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்களா கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க நம்ம அப்படியே ஒரு டூர் பார்ப்போம் அடுத்து அவங்க சில ரேர் ஐட்டம்ஸ் பற்றியெல்லாம் அவங்க நமக்கு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி ஒன்று ரெண்டு கொடுத்துருக்காங்க ஏ இங்கே பாருங்களேன் மூங்கில் இருக்குது மூங்கில் சின்னதாக இருக்குது நம்ம வாங்கிக்கலாம் எங்கள் ஊரில் தோட்டைன்னு சொல்லுவாங்க தோட்ட செடி இது இதுலேருந்து எதுக்குமாங்கம்பு ஆ பெரம்பு பெரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான்னு சொல்லுவாங்க பைபிளில் இது அந்த கம்பு பெரம்பு எல்லாம் இதுலேருந்து தான் எடுப்பாங்க மூங்கில் கம்புலேருந்து அப்படி தானேம்மா மூங்கில் கம்புலேருந்து அப்போ பெரம்பு எடுக்கிறாங்க என்ன சின்னதில் அடித்ததுனால தெரியும் இல்லைம்மா சிரிக்காங்க ஸ்ட்ராங் கம்பு வச்செல்லாம் அடி வாங்கியிருக்கேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க நம்ம மேலே இருக்க பாசத்தினால தானே அடித்தாங்க வாங்கிக்கலாம் தப்பில்லை இங்கே இருக்குது கிராம்பு ஸ்பைசஸ் செடியெல்லாம் இங்கே இருக்குது கிராம்புக்கு செடி இங்கே இருக்குது கொஞ்சம் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் நம்மளோட தோப்பில் வைக்கலாமாம்மா கிராம்பு வாங்கலாம் இல்லை ரேட் அஃபோர்டபுளாக தான்ப்பா இருக்குது வெறும் 35 ரூபாய் தான் இந்த மாதிரி இங்கே ஆன்லைனில் கிடைக்குது அப்புறமா நிறைய இதில் கிடைக்குது ஆனால் அதை விடக்கும் லைவ் பிளான்ஸ் எல்லாம் கூட ஆன்லைனில் இப்போ அவைலபிளில் இருக்குது பட் அந்த மாதிரி வாங்குறத விட இந்த மாதிரி பக்கத்திலே உங்கள் வீட்டு பக்கத்திலே நர்சரி கார்டன்ஸ் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா அவங்களுக்கும் அது ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும் இங்கே 200-300 ஒரு பிளான்ட்டுக்கு லைவ் பிளான்ட்டுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் எல்லாம் சேர்த்து வரும் பட் அதை விட இந்த மாதிரி வாங்குறப்போ நீங்கள் வந்து
லைவ் பிளான்ஸ் வந்து நேரா பார்த்து வாங்கிக்கலாம். ஆனா இது என்னதுன்னு இன்டோர் பிளான்ட் தான், பிஸ்லி ஃபார்ம் இன்டோர் பிளான்ட் இல்ல. இது பாத்தீங்கன்னா இன்டோர் பிளான் தான், பிஸ்லி ஃபார்ம், பிஸ்லி ஃபார்ம்னு சொன்னாங்க. இன்டோர் பிளான்ட் அவுட்டோர்லேயும் வச்சுக்கலாம். ஓகேவா, பாருங்க இங்கேயும் தென்னம்பிள்ளை இருக்கு, இது செந்தங்கு. ஆமாம், இங்கே பார்த்தீங்களா இந்த ஓலையில் இந்த கலர் அடிச்சு வருது இல்லையா, கரெக்டாக தெரியுதா? இந்த மாதிரி கலர் வர்றது செந்தங்குக்கு தான் இந்த மாதிரி கலர் வரும். இன்னும் பேக்கில் இடம் இருக்கு சரிங்களா, அங்கே வரைக்கும் அந்த கார்னர் வரைக்குமே இவங்களோட ஏரியா தான். இவங்களோட பிளான்டிங் ஒர்க் அங்கே நடந்துகிட்டே இருக்குது. தேக்கு இங்கே சொல்லிட்டு போனாங்க, தேக்கு அங்கே எல்லாம், தேக்கெல்லாம் அங்கே இருக்கா. நான் இன்னும் அந்த பக்கம் போகலை, ஆனால் வரட்டும். எனக்கு கிராம்பு செடி எடுக்கணும், அதுக்காக நான் இங்கே வெயிட் பண்ணியிருக்கேன். என்னம்மா செம்பருத்தி இருக்கு, ரோஸ் லாஸ்ட்டாக கவர் பண்ணுறேன். ரோஸ் ஃப்ரெண்டில் இருக்குது, நான் கொஞ்சம் உள்ளே வந்துட்டேன், உங்களுக்கு போகிறப்போ நான் ரோஸ் கவர் பண்ணுறேன். இங்கே பாருங்களேன் செம்பருத்தி. அண்ணா நமக்கு கிராம்பு செடி எடுத்து தரேன்ற அப்படி, ஆனால் நல்ல ஒரு கிராம்பாக பாருங்க அண்ணா. சின்னது முப்பத்தஞ்சு இல்லையா, அது சின்னது இல்லையா, சின்னது 35 ரூபாங்க. அதை விட கொஞ்சம் பெருசு 50. ஒரு 6 மாசத்தை வளர்த்தி அதுக்கு முந்தின ஸ்டேஜ். ஓ சரி சரி, ஷேடில் தான் வச்சு வளர்த்த முடியும். ஷேடில் தானா, வெயில் வேணும் காஞ்சி போயிடும் இல்லையா. தெரிஞ்சுக்கோங்க, எனக்கு இன்னைக்குதான் தெரியும் கிராம்பு வந்து வெயிலில் வைக்கக்கூடாதான். நிழல் ரொம்ப வெயில் இல்லாமல் நிழலில் இருக்கணுமா, வெயிலில் இருந்துச்சுன்னா காஞ்சி போயிருமா. இங்கே பாருங்களேன் வேப்ப மரம் நிற்குது. என்ன பாட்டி சொன்னீங்க, கொஞ்சம் வெயில் கொள்ளலாம், நிறைய வெயில் கொண்டா ஏலா கறியும். ஏலா கறியும் இல்லையா பாட்டி. இங்கே இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா பாட்டி நீங்கள்? சரி பாட்டி, இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பாட்டிக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 72 ஆச்சு. பாருங்க நம்ம எல்லாம் 72 வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியா இருப்போமானே தெரிய மாட்டேங்கி. பாட்டி பாருங்க உட்காந்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க, கார்டனிங் ஒர்க்கு. என்ன பாட்டி பண்றது இப்ப உள்ளவங்க ஏன் ஹெல்த்தியா இல்ல? நீங்க என்ன சாப்பிடுவீங்க முன்னாடி எல்லாம் இவ்வளவு ஹெல்த்தியா இருக்கீங்க? இப்ப மரிச்சினதுல சுகர் வரும்னு சொல்றாங்களே. வயலு கிருஷி தந்த நெல் பாட்டி நம்ம கிட்ட பேசிட்டு இருந்தாலும் பாட்டிக்கு வேலை நடந்துட்டு இருக்கு, பாட்டிய டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அப்படி பாட்டி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு இங்கே ரெடியாக வராங்க. நம்ம பாட்டியை டிஸ்டர்ப் பண்ணானா, அப்படியே போம். எங்கள் அம்மா எனக்கு முன்னாடி செடி பர்ச்சேஸ் பண்ண போயாச்சு, நான் போகிறாங்க. மை மதர்